நீங்கள் காலையில் எழும்பின உடனே முதல்ல யார்கிட்ட பேசுவீங்க? யோசிங்க. ஆப்ரஹாம் லிங்கன் காலையில் எழும்பின உடனே முதல்ல யார்கிட்ட பேசினார், என்ன செஞ்சார் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதி ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி அறியாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதியாக இருந்தவர் அவர். அந்நாட்களில் ஒரு நாள் அதிகாலையில் மூத்த அரசு அலுவலர்கள் அவரை பார்த்து ஒரு முக்கியமான காரியத்தில் அவருடைய ஆலோசனையை பெறும்படி சென்றிருந்தார்கள். அவரது அறையின் அருகில் சென்றபோது அவர் யாருடனோ பேசி கொண்டிருந்தது போல் பேச்சுக்குரல் கேட்டது. ஆகவே அவரை தொந்தரவு செய்ய மனமில்லாமல் அவர் வரும் வரை பக்கத்து அறையில் காத்திருந்தனர். வெகு நேரம் கழித்து ஆப்ரஹாம் லிங்கன் வெளியே வந்தார். ஐயா, நாங்கள் காலை 5 மணிக்கே வந்துவிட்டோம், நீங்கள் யாருடனோ பேசி கொண்டிருந்தீர்கள், ஆகவே காத்திருந்தோம் என்றனர். வேறு யாருமல்ல, நான் ஆண்டவரோடு பேசி கொண்டிருந்தேன் என்று ஆப்ரஹாம் சொன்னவுடன் அவர்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியம். அவர்களது வியப்பை கண்ட ஆப்ரஹாம் சிறிது விளக்கமளித்தார். நான் சிறுவனாக இருக்கும்போது காடுகளில் விறகு வெட்டி ஜீவனம் செய்து வந்தேன். என் பாட்டிதான் என்னை பராமரித்து வந்தார்கள். அவர்கள் எனக்கு ஒரு வேதத்தை கொடுத்து ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் எழுந்தவுடன் அதை தியானிக்க வேண்டுமென்றும், காலை எழுந்தவுடனே ஆண்டவருடன் மாத்திரமே முதலில் பேச வேண்டும் என்றும் கூறினார்கள். அந்த பாடத்தை இன்னும் விட்டுவிடாமல் முதலில் ஆண்டவருடன் தான் நான் பேசுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க. இப்போ நான் முன்னாடி கேட்ட கேள்வியை திரும்பவும் கேட்குறேன். நீங்கள் காலையில் எழும்பினதும் முதல்ல யார்கிட்ட பேசுகிறீங்க? இது உங்களோட பர்சனல் காரியம், நான் உங்களை குற்றப்படுத்த விரும்பலை. காலையில் எழும்பின உடனே வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் மெசேஜ் வந்திருக்கான்னு பார்க்குறோமே, இது சரிதானா? நமக்கு பிடித்த நபர்கிட்ட எழும்பின உடனே பேசுகிறோமே, இது சரிதானா? இரவெல்லாம் பாதுகாத்து புதிய நாளை காணச்செய்த தேவனோட பேச நமக்கு இஷ்டம் இல்லைல்ல? நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவரோட பேசுகிறதுக்கு நமக்கு இஷ்டம் இல்லைல்ல? பிரச்சனை வந்த உடனே தேவனை தேடுறோம். இதெல்லாம் தப்புங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இனி காலையில் எழும்பின உடனே தேவனோடு பேசுவோம். காலையில் எழும்பின உடனே முதல் காரியமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.